ஓம் அகத்தி சாயனம். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்கி ஆசான் அகத்தீசரின் குத்தடிமை. உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன். அருளாளர்களே, இன்று அன்னை கொடுத்த தலைப்பு, சைவர்களுக்கே வள்ளுவரை கொண்டாட உரிமையுண்டு. என்னடாது, ஒரு சர்ச்சையான தலைப்பாக இருக்கிறதே, உண்மையும் கூடவா என்று சிந்தையில் நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம். சைவம்னா என்ன, அசைவம்னா என்ன, வள்ளுவர்னா யாரு, வள்ளுவம் அப்படின்னா என்ன, கொண்டாடுறதுனா என்ன, உரிமை இருக்குதுன்னா என்ன, இதை பற்றிலாம் ஒரு சிறு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏன் இந்த தலைப்பு அன்னை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, மகான் வள்ளுவ பெருமானையே மதநிலை சார்ந்து சில தோற்ற நிலைகளில் மாறுபாடு செய்து கொண்டு வந்த நிலைகளை நாம் கண்டிருக்கின்றோம். சரி, வள்ளுவ பெருமான் கொண்டை இட்டு கொண்டிருந்தாரா, ருத்ராட்சமணிந்திருந்தாளா, பட்டை போட்டு கொண்டிருந்தாரா என்ற ஆராய்ச்சி எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 23 புலிகேசி படத்தை எடுத்துக்கொண்டுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், வடிவேலு அவர்கள் ஒரு விகடத்தனத்தை சொல்லுவார். அதோ நின்று கொண்டிருக்கிறானே, அவன் உடலும் என்னுடைய கழுத்தும் ஒன்று சேரப்போகின்றது. எப்படி மன்னா? அதுவாடா, காலையில் கழிவறையில் அமர்ந்திருந்த பொழுது கன நேரத்தில் வந்த யோசனை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியரை குப்பிச்சு 23 புலிகேசி எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு ஒரு கட்டுமஸ்தான ஒரு பயில்வானினுடைய உடலோடு இவர் தலையை சேர்த்து வைப்பார். எதிர்காலத்தில் வரும் சந்ததியருக்கு 23 புலிகேசி எப்படி இருந்தால் என்பது எப்படி தெரியும், நான் வரைந்து வைத்த இந்த ஓவியத்தை பார்த்தல்லவா தெரியும் என்று அவர் கூறுவார். இதுதான் இப்பொழுது என் நினைவுக்கு வருகின்றது. கையில் ஒரு சுபடி கட்டு, கையில் ஒரு எழுத்தாணி, தாடி, மீசை, ஒரு கொண்டை, இதனோடு சேர்த்து இந்து மதத்திற்கு உண்டான சின்ன சின்னங்களோடு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இப்பொழுது படிப்படியாக அது மாறி மத சின்னங்களை வெளிப்படுத்தாத ஒரு தன்மையில் அதை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் திருக்குறளை உலக பொது மறை, உலகத்துக்கெல்லாம் பொதுவான மறை, வேதம், ரிக்கேஜோர், சாம, மதர்வனம் அப்படின்ற அந்த 4 வேதங்கள் அல்லாமல் பொதுவான ஒரு வேதம், அதாவது ரிக்கேஜோர், சாம, அதர்வனம் இந்துக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வேத முறை. ஆனால் திருக்குறள் என்பது உலக பொதுமறை என்று சொல்லிவிடுகிறார்கள். சரிங்க, இதில் வள்ளுவரை உரிமை கொண்டாட சைவர்களுக்கே உரிமை உண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போது அசைவம் அப்படின்னா என்னன்னாக்கா, புலால் உண்பவர்கள் அசைவர்கள், புலால் மறுப்பவர்கள் சைவர்கள். வள்ளுவர் ஒரு ஞானி, வள்ளுவம் ஞானியின் கோட்பாடு. அவரை கொண்டாடுறது அப்படின்னாக்கா எல்லா வகையிலும் அவரை உரிமை நிலையில் இழுப்பது, தன்னுடைய வழிகாட்டியாகவோ, தன்னுடைய முன்னோராகவோ, தன்னுடைய பாதைக்கு செயலாக்கப்படுத்துகின்றவராகவோ, ஞானியாகவோ, மகானாகவோ, இறை தூதராகவோ ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவது. இப்போல்லாம் ஒரு அரசியல் தலைவரை கட்டவுட் வச்சு பேனர் வச்சு கொண்டாடுறாங்க. அப்போது அவர்களுடைய தொண்டர்களுக்கு, அவர்களுடைய வழிமுறையில் வருபவர்களுக்கு அவர்கள் செய்த சாதனையை நினைத்து கொண்டாட்டம். அதுபோல் வள்ளுவ பெருமான் என்ன சாதனை செய்தார் அப்படின்னாக்கா, திருக்குறள் என்ற ஒன்றை எழுதியுள்ளார். அதில் சைவர்களுக்கே வள்ளுவரை கொண்டாட உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை ஏற்றுக்கிட்டு நான் அவர் வழிமுறையில் நின்று நான் கொண்டாடுறேன் அப்படின்னாக்கா, அவர் சொன்ன கருத்துக்களை நான் பின்பற்றுவனாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி தமிழகத்தில் போயிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழிகாட்டு என்று சொல்லுகின்ற பல அறிவில் தெளிவு பெற்றவர்கள், பகுத்தறிவாளர்கள் எடுத்து சொன்ன ஒரு வழிமுறை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முற்றால், இப்படியெல்லாம் அந்த வாசகங்களை சொல்லி அதை சொல்லியிருக்காங்களே, அதை இன்றளவும் அவங்க பின்பற்றிக்கிட்டு வராங்க. இன்றளவும் அவங்க அந்த கோட்பாடை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். நடுவில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த கழகத்தை சார்ந்தவர்கள், கடவுள் உண்டு, கடவுளை கற்பித்தவன் ஞானி அப்படின்ற அந்த நிலையை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், அது அந்த கழகத்தினுடைய நற்பெயரை பங்கப்படுத்துவதாகும், பேர் புகழை பங்கப்படுத்துவது ஆகும். அதுபோல தான் ஒவ்வொரு ஞானிக்கும் ஒவ்வொரு கோட்பாடு, ஒவ்வொரு உயர்நிலைகள் உண்டு. இப்போ அவர்கள்
சொன்ன அந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள் மட்டும்தான் அவர்களை சாட்சியாகவோ அவர்களை வழிகாட்டி நிலையிலேயோ வைத்து கொண்டாட வேண்டும். இவர் பார்த்தீங்கன்னாக்கா புலால் மறுத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கார். எத்தனையோ குறள்களை எழுதியிருந்தாலும் அதில் புலால் மறுத்தல், தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆணும் அருள். தன்னுடல் பெருக்குதற்கு இன்னொரு உயிரை கொன்று அந்த உயிரினுடைய ஊனை உண்பவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க இயலும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அருளாளன் அப்படின்னாக்கா யாருக்கு பேர் அப்படின்னாக்கா இறை வழிபாட்டில் தேர்ச்சி பெற்ற ஒரு மானிடன், அவனைத்தான் அருளாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் நிறைந்தவன். இப்போ தான் உடம்ப வளர்க்கறதுக்காக இன்னொரு உயிரை கொன்று அதனுடைய உடலை ஊனை உண்பவனை அருள் ஒருபோதும் அண்டாது அப்படின்னு தெளிவாகவே அருள்வாக்க சொல்லிட்டார். பொருளாட்சி போற்றாதாருக்கு இல்லை அருளாட்சி, ஆங்கில்லை ஊன் தின்பவருக்கு. இப்போ செல்வத்தை பாதுகாக்காதவனுக்கு செல்வத்தால் வரும் நன்மைகள் எதுனா கிடைக்குமானா கிடைக்காது. அதே போலத்தான் ஒரு ஊனை உண்கின்றான் என்றால் அவன் அருளால் பெறக்கூடிய நன்மைகள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்ட்டார். என்னதான் கோயிலுக்கு போ, என்னதான் பூஜை பண்ணு, ஆகமங்கள் செய், அதை செய், இதை செய், என்னன்னா செய், செல்வத்தை சேர்த்து வைக்காதவனுக்கு அந்த செல்வத்தால் நன்மை இல்லாது போல எல்லா சடங்குகளையும் மத சடங்குகளையும் செய்துவிட்டு இந்த அசைவத்தை ஏற்றுக்கொண்டால் புலாலை உண்டு விட்டால் அருள் வழியில் இறை வழியில் சித்தர்கள் மார்க்கத்தில் அவன் பெறக்கூடிய நன்மைகள் ஒன்றுமே இல்லைன்ட்டார். படைகொண்டார் நெஞ்சம்போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஒருத்தன் கையில் கொலைக்கறி வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனுடைய மனம் கொலையே விரும்பும். அதுபோல தான் புலால் உண்பவனுடைய மனம் அந்த சுவையே நாடும். அவனுடைய மனதில் கருணை அப்படின்ற அந்த குணம் பிறக்கவே பிறக்காது அப்படின்ட்டு. அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் திணல். அருள் அப்படின்னாவே கொல்லாமை, ஒரு உயிரை வதை செய்யாமைன்னு அர்த்தம். அருள் அல்லது கொலை செய்வது, அருளே இல்லை அப்படின்னாக்க கொலை செய்வதான். அருள் நெறியை தவறுவது கொலை செய்து வருகின்ற ஊனை தின்றலாகும். சரி, இந்த அருள் நெறியிலிருந்து யாரோ ஒருத்தர் தவறி போயிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கொலை செய்வதனால் வருகின்ற அந்த மாமிச உணவை உண்பதுதான் இந்த அருளை தவறுவது அப்படின்னு சொல்லிட்டார். உண்ணாமை உள்ளது உயர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. புலால் உண்ணாமை அப்படின்றது ஒரு அறம். அந்த அறத்தின் மேல் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும், வெளியே விடாது அப்படின்னு சொல்லிடுறார். இவ்வளவு விஷயங்களை அவர் எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னாக்கா அப்போது வள்ளுவரை யார் வேண்டுமானாலும் கொண்டாடட்டும். புலால் மறுத்தல், புலால் உண்ணாமை அப்படின்னு ஒரு தலைப்பை எழுதி மாமிசம் சாப்பிடக்கூடாது, புத்த சைவமாக இருக்கணும். அப்போ தான் அருளுக்கு அங்கே வேலை, அருளாளர்களுக்கு அங்கே வேலை, இறைக்கு அங்கே வேலை, சித்தர்களுக்கு அங்கே வேலை அப்படின்றத தெளிவுபட அவர் புரிய வச்சிருக்கிறார். அப்போது வள்ளுவ பெருமானை கொண்டாட வேண்டும் அப்படின்னாக்கா ஒரு தகுதி, ஒரு நிலை, ஒரு தன்மை அவர்களுக்கு வேண்டும். அது இருந்தால்தான் அவரை கொண்டாடலாம். அப்போ இந்த சைவ நெறியில் இருக்கிறவங்களுக்கு வள்ளுவரை கொண்டாட உரிமை உண்டு. எல்லா கோட்பாட்டையும் வள்ளுவரனுக்கு சிலை வச்ச ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு அரசாட்சி, வள்ளுவருக்கு புகழ் சேர்த்த ஒரு அரசாட்சி, வள்ளுவரை பேருந்தில் எல்லாவற்றிலும் புகைப்படமாக ஒட்டி அவர் எழுதிய குறளை விளம்பரப்படுத்திய அரசு, புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தையும் அப்போது ஏற்றுக்கணும் இல்லையா. ஒருத்தரை அங்கீகாரம் கொடுத்து இந்த சமூகத்தில் ஏற்றுக்க வச்சது, அவர் பேசின எல்லாமும் சரியாகத்தானே இருக்க வேண்டும். அப்போ இந்த புலால் மறுத்தலும் அதிகாரம் உண்மைதானே. நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன், ஆட்டுக்கறி சாப்பிடுவேன், கோழிக்கறி சாப்பிடுவேன், ஊர்வன பரப்பனை நடப்பனை நீரில் மிதப்பனை நீரில் வாழ்வனை இப்படி எப்படி ஒன்றாலும் நான் சாப்பிடுவேன். ஏரோஃபிளான ஹெலிகாப்டர் ராக்கெட்டை தவிர மீதி எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போது சைவ நெறியில் இருப்பவர்கள் தான் வள்ளுவரை கொண்டாட வேண்டுமா அப்படின்னாக்கா ஆமாம் அப்படித்தான் இதில் வருது. அப்போ சைவன்றது என்னன்னாக்கா புலால் மறுத்தல், புலால் மறுத்து அருள் வழியில் இருப்பவங்க தான் வள்ளுவ பெருமானினுடைய குலம் அப்படின்றது இங்கே தெளிவுபட தெரிகிறது. புரிஞ்சிக்கிறவன் புரிஞ்சிக்கோ, புரியாதவன் புரிஞ்சிக்கிறவனை கேட்டு புரிஞ்சிக்கோ. நன்றி. ஓம் அகத்தீசாய நமஹ.